வணக்கம். சுயம் ஹோம் சைல் குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளிச்சாறு அண்ட் பருப்பு துவையல். புளிச்சாறுக்கு தேவையான பொருட்கள்: புளி ஒரு லெமன் அளவு, மிளகாய் வட்டல் 10, வெங்காயம் ஒரு வெங்காயம், வெந்தயம் அரை ஸ்பூன், மிளகாய் 2, துவரம்பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, பெருங்காயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கருகப்பிள்ளை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப. பருப்பு தொகையலுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 5 ஸ்பூன், பாசிப்பருப்பு 3 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப், மிளகாய் வெட்டல் 5, மிளகு 1 ஸ்பூன், பூண்டுப்பல் 3, பெருங்காயம் 1 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க, எண்ணெய் 5 ஸ்பூன் விட்டுங்க, கடுகு போட்டுங்க, நல்லெண்ணெய் விட்டுங்க, மிளகாவை 2 கிள்ளி வச்சுங்க, காரத்துக்கேற்ற போட்டுங்க. நான் கொஞ்சம் காரம் எங்களுக்கு, அதனால் நாங்கள் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துங்க. மிளகாவை நல்லா செவக்க விடுங்க. வெந்தயம் போட்டுங்க, வெந்தயம் 1/2 ஸ்பூன், கிளறி விடுங்க. மிளகாவை நல்லா செவக்க விட்டுருங்க. துவரம்பருப்பை போடுங்க, துவரம்பருப்பு 1 ஸ்பூன் போடுங்க, கிளறி விடுங்க. கருகப்பிள்ளை கொஞ்சம் போடுங்க. மிளகாய் பச்சை மிளகாய் 2 கிள்ளி போடுங்க. பச்சை மிளகாவும் வர மிளகாவும் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் பெரிய வெங்காயம், நான் 1 வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் போட்டுங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் 10 வெங்காயத்தை எடுத்து நைஸாக அரிஞ்சு போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல சுவை கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். மிளகாய் செவக்க வறுத்தீங்கன்னா அது காரம்லாம் கொஞ்சம் இறங்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க, 1/2 ஸ்பூன் போட்டு கிளறி விடுங்க. புளியை கரைச்சி 1 கப்பில் எடுத்துங்க. இப்போ புளி கரைசலை விட்டுருங்க. அதுலேயே நான் உப்பு போட்டிருக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க.
கிளறி விடுங்க. நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் கொதிச்சா போகும். இது உங்களுக்கு நீ தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், கெட்டியானால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், புளி சாதம் கலந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. பத்து நிமிஷத்தில் கொதிச்சுடுங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பருப்பு துவையலை ரெடி பண்ணிடலாம். மூடி வச்சுருங்க. ஒரு ஃபேன் வச்சுங்க. சூடு என்னென்ன துவரம்பருப்பு 5 ஸ்பூன் போடுங்க. திவக்க வறுத்தெடுங்க. கூடவே 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு கலந்துங்க. பாசிப்பருப்பு ரெண்டும் கலந்து நல்லா திவக்க வறுத்தெடுத்துங்க. பாசிப்பருப்பை வந்து நீங்கள் தனியாகவும் அரைக்கலாம், தூரம்பருப்பு தனியாகவும் அரைக்கலாம். ஆனால் நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன், டேஸ்ட்டு கொடுக்கும். ரெண்டு பருப்பு கலந்து அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிவக்க வறுக்க எடுத்துங்க. கையிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஹீட்டை கொஞ்சம் குறைச்சிங்க. ஸ்லோவில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. பருப்பு உங்களுக்கு சிவக்க வறுத்து எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பச்சை வாடை போகணும். பாருங்கள் பருப்பு சிவந்துருச்சு. அந்த டயத்தில் மிளகா ஒரு 5 வத்தல் போட்டுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஒரு ஜார் எடுத்துங்க, மிக்சி ஜாரு. தேங்காய் போட்டுங்க. தேங்காய் 5 ஸ்பூன் போட்டுங்க. மிளகா போட்டு வறுத்த பருப்பெல்லாம் அதில் போடுங்க. நான் மிளகு போடுற வாசி மிளகா போட்டிருக்கேன், கம்மியாக போட்டிருக்கிறேன். மிளகு காரம் நான் மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த துவையலுக்கு மிளகு போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள் பூண்டு 3 பற்கள் போட்டிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்சியில் நர நரன்னு அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுங்க. தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிங்க. தேவைக்கேற்ப அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை கலந்துங்க. இது பாருங்கள் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், நைஸாக ஓட விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துங்க. மிளகு போட்டிருக்க வாசி நல்லா இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு. பருப்பெல்லாம் கொஞ்சம் நர நரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம துவையல் ரெடி ஆகிடுத்து. பூண்டு போட்டுங்க. பருப்பு துவையலுக்கு பூண்டும் நல்லாயிருக்கும், போட்டால் வாயுலாம் குறையும். ஏன்னா பருப்பு வாயு இல்லைங்களா, மிளகு பூண்டு இதெல்லாம் வாயு எடுத்துரும். பாருங்கள் புளிச்சாறு ரெடி ஆகிடுச்சு. புளிச்சாறு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் அந்த புளிச்சாறை வந்து தண்ணியாகவும் வச்சுக்கலாம், கெட்டியாகவும் வச்சுக்கலாம். கெட்டியாக வச்சுக்கிட்டால் ஒரு 3-4 நாள் வெளியிலே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. கிட்டத்தட்ட புளிசாதம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. 10 நிமிஷத்தில் குயிக்காக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இடையில இந்த தொகையிலையும் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். இதுக்கு ரெண்டும் காம்பினேஷன் இதுதான். வேறு காயெல்லாம் வேணாம், காய் இல்லாத நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அவசரத்துக்கு கூட டக்குன்னு இதை செஞ்சிடலாம். எங்கேயாவது வெளியில் ட்ராவல் போகணுமா உடனே இதை செஞ்சிடலாம். புளிச்சாறு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் துவையல் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. பாருங்கள் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுயம் ஹோம் ஸ்டைல் குக்கிங். நன்றி. வாழ்க வளமுடன்.